வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகும் அற்புத மூலிகை என்னென்னா ஆவரம்பூவின், அதாவது ஆவரஞ்செடியின் மருத்துவ குணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம்ங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமுங்க. 100 கிராம் ஆவரம்பட்டையை கொண்டு வந்து நன்றாக இடித்து ஒரு மண் சட்டியில் போட்டு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து சிறு தீயாக எரிய விட்டு கால் பங்காக வற்ற காய்ச்சி வடிகட்டி தினம் இருவேளையாக, அதாவது காலை மற்றும் இரவு 100 ml வீதம் உள்ளுக்குள் சாப்பிட மதுமேகம் என்று சொல்லப்படுகின்ற நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் குணமாகுமுங்க. இரத்த மூத்திரம், பெரும்பாடு, தீராத தாகம் இவைகள் குணமாகுமுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வியர்வை அதிகமாக சுரக்குங்க, மற்றும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வியர்வை அதிகமாக சுரந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு கற்றாழை வாசமாட்ட பேட் ஸ்மெல் வருமுங்க. இதுபோல் பிரச்சனை உள்ளவங்க ஆவரம்பூவையும் கோரக்கிழங்கையும் சமமாக எடுத்து அரைத்து வெண்ணெய் போல் திரண்டு வரும் சமயத்தில் எடுத்து உடம்பு பூராகவும் தேய்த்து 1 மணி நேரம் கழித்து இளம் சூடான நீரில் குளித்து வர அருமையான பலனை கொடுக்குமுங்க. இதை பார்த்திங்கன்னா தினமும் தொடர்ச்சியாக செய்யணுமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் கற்றாழை நாற்றம் போக குளியல் பவுடர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, கடலைம்பருப்பு, ரோஜா மொட்டு, வெட்டிவேர், ஆவாரம்பூ, கோரைக்கிழங்கு இவை அனைத்தையும் சம அளவு எடுத்து வெயிலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னாங்க, தினமும் உடம்பில் முழுவதும் பூசி 1 மணி நேரம் கழித்து சூடான நீரில் குளித்து வர உடம்பில் ஏற்படும் கற்றாழை வாசம் படிப்படியாக குறைந்து நார்மலாகிடுமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவரம்பிசினை கொண்டு வந்து காய வைத்து பவுடர் போல் செய்து வைத்து கொள்ளுங்க. இதனை பார்த்திங்கன்னா இதனை 2 முதல் 3 குன்றினடை எடுத்து இரவு படுக்கப் போகும்போது 1 டம்ளர் பசும்பாலில் கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா, அதாவது 1 மண்டலம் 48 நாள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா விந்து கட்டிப்படுமுங்க. தேகச்சூடு, சர்க்கரை நோய், உள்காங்கை, ஆண்குறி எரிச்சல் போன்றவை நீங்கி தேகம் பலம் உண்டாகுமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவரம்பூவை கொண்டு வந்து சுத்தம் செய்து அலம்பி அதனுடன் பச்சை பயிர் கூட்டி அதனுடன் தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய் போன்றவற்றை சேர்த்து கூட்டு போல் செய்து அன்னத்துடன் கலந்து உண்ண மது மூத்திரம், இரத்த மூத்திரம், பெண்களுக்கு ஏற்படும் வெகு மூத்திரம் நீங்குமுங்க, உடல் குளிர்ச்சி பெறுமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவரம்பூவை அதிக அளவு கொண்டு வந்து நிழலில் உலர்த்தி பத்திரப்படுத்திக்கோங்க. இதனை தினமும் கொஞ்சம் எடுத்து கஷாயம் போல் காய்ச்சி அதனுடன் தேன், பனங்கற்கண்டு போன்றவற்றை சேர்த்து தினமும் குடித்து வர உடல் குளிர்ச்சியாகுமுங்க. பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் கோளாறு சரியாகுமுங்க. சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற தொந்தரவு இருக்குமுங்க, அதுவும் இதனால் குணமாகுமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சருமத்தில் ஏற்படுகின்ற வறட்சியை போக்குமுங்க, தேக வனப்பை உண்டாக்கி முக சாயலை அழகுபடுத்துமுங்க. இன்னி பார்த்திங்கன்னா ஆவரம்பூவின் சூரணம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமுங்க. அதாவது ஆவரம் தலை, ஆவரம்பூ, ஆவரம்பட்டை, ஆவரம்பிசின், ஆவரங்காய் வகைக்கு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதனுடன் பார்த்திங்கன்னா மருதம்பட்டை, நாவல் பட்டை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, ஓமம்,
மரமஞ்சள் இவைகள் எவ்வளவுனா வகைக்கு 25 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து காய வைத்து அரைத்து வைத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவு எடுத்து 2 அல்லது 3 டம்ளர் தண்ணீர் சேர்த்து 1 டம்ளர் அளவு வற்ற காய்ச்சி அதனுடன் சிறிது பனங்கற்கண்டு கூட்டி உள்ளுக்குள் கொடுக்க சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்குமுங்க. தீராத தாகம் இவைகள் நீங்குமுங்க. இதயம் பலம் பெறுமுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஆவரம்பூவில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. நீங்களும் பார்த்து செஞ்சு பயன்பெறுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.